அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவரும் அவரோட பேச்சு முடிப்பாருங்க. ஷீல்ட விட மாட்டான் எங்க ஐயா. டெல்லி எங்க இருக்கு? ஐயோ டெல்லி. இவர் வந்து சி பிரேமுக்காரோட ஃப்ரெண்டு, அதனால தான் இவ்வளோ மாஸ். வேற ஒன்றும் இல்லை, ஒரு டைரக்டர் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னதுக்கே இவ்வளோ மாஸ்னா டைரக்டர். ஹலோ, உங்களை தான் பாராட்டுறேன். அப்போனா யோசிச்சு பாருங்க, நிஜமாக இவ்வளோ மாஸாக இருப்பாரு. சரி, இவர் யாருன்னு கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இங்கே வந்த அவங்க எல்லாருக்குமே மிக மிக நன்றி, மிக்க நன்றி. நான் திருமோகன் காந்தி சாரை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உங்களுக்குமே சங்கடம் கொடுத்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து நீங்கள் காதலை எடுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை வேறு நாங்கள் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலுமே ரொம்ப நன்றி. உங்கள் சிந்தனையின் மிகப்பெரிய ரசிகன் நான். உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம். உங்கள் அக்கறை ஒரு சகோதரனை போல் இருக்குது. எங்கள் மேலே வச்சுருக்க அக்கறை வந்து அது இன்னும் பரவணும்னு ஆசைப்பட்றேன். வெறும் படித்த புரிந்த ரொம்ப சின்சியரான வட்டத்தை தாண்டி உங்கள் பேச்சு இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். அது போய் சேரணும். ஏன்னா இது நீங்கள் என்ன ஆனாலும் என்ன தப்பாக நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் நான் அதை பேசுகிறேன். எல்லா நல்ல விஷயமும் போய் சேரணும், அது போய் சேர்ற மாதிரியும் பேசணும் எதிர்பார்க்குறது. நானும் ஒரு முக்கியமான ஆள், அது ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நான் உங்கள்கிட்ட தான் பேசினா மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒரு ரசிகனாக என்னோடய வேண்டுகோள் அது, அதுவும் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நான் எதிர்பார்க்கல, பெரிய சர்ப்ரைஸ். பிரேம் சாருக்கு நன்றி சார். அந்த பார்த்திங் சார், அந்த சட்ட மேட்ரு பாத்தில் விட்டீங்க. ஆமாம், ராஜா சாருக்கு அதாவது ஒருத்தர் நினச்சிட்டு இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு போக மாதிரி ராஜா சாரோட இதுக்கு தச்சது இங்கே வந்துடுச்சு. அந்த மேட்டரை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டீங்க. பட் ஆனாலுமே சார், நீங்கள் நடுவில் திருஷா பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான்லாம் வந்ததுலேருந்து திருஷா தான் பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பார்க்கலன்னா அது படைச்சவனுக்கு பண்ணுற துரோகம் நான் நினைக்கிறேன். கடவுளை கேட்டேன், எனக்கு ஏன்ப்பா கண்ணு வச்சுனா அழகான பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்க தப்பு இல்லைன்னு தோணுது சார். சேரன் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் நீங்கள் சொன்னதில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆட்டோகிராஃபுங்கிற ஒரு படத்தை, ஆட்டோகிராஃப் என்ன மாதிரியான படம், 96 என்ன மாதிரியான படம்னு அதை நீங்கள் சொல்லும்போது தான் அதோட வேறு யார் சொன்னாலும் இதுவாக இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். லெனின் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா சொல்லி எங்களுக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் முடித்து வேறு வண்டி ஏறி கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இந்த 96 அப்படிங்கிற இந்த ட்ரெயின்லேயோ, இல்லை 96ங்கிற இந்த ஃப்ளைட்லேயோ, இல்லை 96 அப்படிங்கிற இந்த சைக்கிள்லேயோ ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு சுற்றிட்டுருக்க உங்களோட அத்தனை பேருடைய அன்புக்கும் ரசனைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. மற்ற எல்லாமே நம்ம ஜாதி சனங்க தான். எங்களுள்ள பாராட்ட மேடை ஏறி பாராட்டினா அது போதும், நாங்கள் நிறையா பாராட்டிக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் இந்த எங்கள் டெல்லி பிரசாத் சார், இதுக்கு பேமெண்ட் இருக்குது சார். அப்படிலாம் சும்மா சொல்ல முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதே 7th என்னது 7th ஸ்க்ரீன் 7th ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸோட அடுத்த ப்ராஜெக்டில் நான் நடிக்க டெல்லி பிரசாத் இயக்கத்தில் படம் பேர் என்ன டெல்லி? சும்மா சொல்லிடுங்க. துக்ளக். டெல்லி பிரசாத் யாருன்னா பாலாஜி தண்ணிதரன், அந்த டீமோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்புறம் பிரேம் சாருக்கும் சரி. டெல்லி வந்து, டெல்லியை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லலாம்.
இந்தால் கட்டி பிடிச்சிட்டு இருட்டில் பாலுங்கிணத்துலேயே குதிக்கலாம், அவ்வளோ நம்பிக்கையான மனுஷன். மணவாடு எனக்கு டெல்லி ஒரு 8 வருஷமாக தெரியும் நினைக்கிறேன், 8 வருஷமாக தெரியும் இல்லை 2011 தெரியும். எங்கள் ஹீரோயின் காயத்ரியோட அந்த மாதிரி காயத்ரி, இவர் தான் வந்து தெருவில் ஸ்கூல் என்ன படிச்சிருந்தது அந்த பொண்ணு, ப்ளஸ் 2 முடிச்சிருந்த பொண்ணை கூட்டு வந்து ஹீரோயினாக்கு நாலு இந்த ஆள் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அதிகமாக உங்களுக்கு ஒரு பொண்ணோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா, ரொம்ப மாடர்னாக ஒருத்தவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுமா, அவங்க சத்தம் தான் அது, வெரி ஸ்வீட் அவங்க. அண்ட் தென் ஸோ இந்த படத்தை இங்கே அனௌன்ஸ் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாழ்த்துக்கள் டெல்லிகாரும், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பசிக்குது, அடுத்து யார் பேசினா சீக்கிரம் பட்டுன்னு பேசி முடிச்சிருங்க, பசிக்குது சீக்கிரம். அனைவருக்கும் வணக்கம். பிரேம் 96 ரொம்ப பிரேம் தான் பேச வேண்டியது இருக்குது. நான் பிரேம் வந்து ரொம்ப மென்மையானவர், அவர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இப்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா அவரோட ஒளிப்பதிவு வந்து ஒளிப்பதியுமே ரொம்ப மென்மையாக இருக்குது. ஏன்னா பிரேம் வந்து எப்போ தெரியும், வெண்ணிலா கபடிகளில் வந்து ஒரு திருவிழா செட்டப்பில் பேட்ச் ஒர்க்குக்கு முத முதல் வந்தார் லக்ஷ்மணோட ஃப்ரெண்ட் அவர், அப்புறமே எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் சேதுவும் நிறைய சொல்லியிருக்கார், வர்ணம் படம் பற்றி அந்த அனுபவம் பற்றி நிறைய பிரேம் சொல்லியிருக்கார். இப்படி ஒரு பிரேமால் மட்டும்தான் இந்த ஒரு இப்படி ஒரு மென்மையான ஒரு அக உலகத்தை பிரதிபலிக்க முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா அவரோட குணமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா வந்து முழுக்க முழுக்க வணிக சூதாட்டமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி படத்தை 100வது நாள் மக்களை பார்க்க வச்சு இது ஒரு மைல்கல்லாக மாற்றிய பிரேம்குமாருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கு அதை விட முக்கியமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இதில் நடித்தவங்களாம் யாருமே சொல்ல தேவை, ரொம்ப ரொம்ப நல்லா. அதில் அது பர்டிகுலராக இந்த இளம் வயது ஜானு ராம் ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சேது நடிப்பை பற்றி நம்ம சொல்ல தேவை, ஆனால் இந்த படத்தில் பல நுட்பங்கள் இருந்துச்சு சேதுக்கிட்ட, ரொம்ப நல்லா இருந்துச்சு சேது. அந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி படத்தை 100 நாள் ஓட வைத்த பார்வையாளர்களுக்கு, ஒரு ஆரோக்கியமான சினிமாவை தந்த பார்வையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிடையாது, நினச்ச நேரத்துக்கு பேசக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலம் என்பது ரொம்ப அற்புதமாகவே இருந்திருக்கிறது. நம்மளால் ஒருத்தர்கிட்ட நம்ம பிடிச்ச ஒருத்தர்கிட்ட போய் நேரம் நின்று பேசி சொல்ல முடியல, அந்த உணர்வுகளை நம்மளால் கடத்த முடியாத அந்த கடந்த காலம் என்பது நம்மளுக்கு அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நினச்ச நேரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிடுறோம், நினச்ச நேரத்தில் நம்ம பிடிச்சதும் சொல்லிடுறோம், பிடிக்கலைங்கிறதே சொல்லிட முடியுது. எல்லாமே சாத்தியமாக இருக்கக்கூடிய இந்த காலங்கிறது நமக்கு உண்மையாலுமே வந்து வேறாக இருக்கும் பொழுது 96 என்கின்ற அந்த கடந்த காலத்திற்கு, மொபைல் ஃபோனே இல்லாத அந்த காலத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்த அந்த படைப்பு என்பது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இசை மிக பலம் வாய்ந்த ஒரு பங்கை வந்து வகித்திருக்கிறது. நீங்கள் 97 98 வந்த அந்த டைட்டானிக் படம்ங்கிற அந்த காலத்தில் ஒரு அந்த சமயத்தில் 20 வருடத்துக்கு முன்பு கொண்டாடப்பட்ட படம், அதில் செலிண்டியானுடைய அந்த இசை அந்த குரல் என்பது இன்னும் அந்த டைட்டானிக் படத்தோடைய அந்த தீம் மியூசிக்கை கேட்டோம்னா இன்னும் அந்த காலத்துக்கு தான் நம்ம போய் நிற்கிறோம், அந்த காதலை தான் நினச்சி பார்க்குறோம். அதில் வந்து கடைசியில் அந்த படத்தில் கடைசியாக வரக்கூடிய எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் காமிப்பாங்க. அதில் மறுபடியும் 2 பேருமே சேரக்கூடிய அந்த காட்சி என்பது நம்ம விரும்பக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு இசை என்பது அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த படத்துலேயும் அவர் வந்து இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அதை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற அந்த இசை கேட்டோன்னே அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற பல இடங்களை நம்ம பார்க்க முடியும். இளையராஜா ஐயா சாரோடைய பாடல்கள்லேருந்து நீங்கள் வந்து இதயத்தை திருடாதேங்கிற படம் நினைக்கிறேன், அந்த படத்தில் ஒரு இசை இருந்துகிட்டே இருக்கும், அந்த துள்ளலையே அந்த குதூகலத்தை காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய இசை. அதே போல் ஒவ்வொரு தருணத்திலும் வந்து இது போன்ற ஒரு இசையின் மூலமாக அந்த ஒட்டுமொத்த உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற தன்மை இந்த படத்தில் இது எல்லாமே சரியாக வாய்த்திருக்கிறது. இதில் வந்து எங்களுக்கும், அதாவது நான் சொல்லக்கூடிய இயக்கவாதிகளுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள தொடர்பு என்பது அந்த காதல் தான். நாங்கள் மனிதர்களை நேசிக்கின்றோம், இயற்கையை நேசிக்கின்றோம், அதனால் போராடுகின்றோம், அதான் உண்மை. நான் வந்து காதலிக்கின்றோம், அதனால் நாம் வாழ்கின்றோம், இதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம வேற ஒன்றுமே கிடையாது, இதனால் வேற எதுவும் கிடைக்க போகிறதில்லை. உலகத்தினுடைய உன்னதமான தத்துவங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த சமூகத்தில் வாழ்கிறாரோ அந்த மக்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அந்த மக்கள் மீது உங்கள் அன்பை செலுத்தும் பொழுது தான் எந்த தத்துவங்களும் உயிர் பெறுகின்றன. ஆக அன்பு இல்லாமல் காதல் இல்லாமல் உலகம் கிடையாது.
அந்த வகையில் 96 என்பது இந்த காலகட்டத்தில் பல ஒரு முக்கியமான விழுமியங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்குது. மறுபடியும் நாமெல்லாம் வந்து நம்மளுடைய கடந்த காலத்தை சென்று சந்திப்பது, ஜானுவை சென்று சந்திப்பதை போன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்லாம் தெரியல. நம்ம எல்லோருக்கும் அந்த போன்ற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிகழ்காலத்தை ஒரு அற்புதமானதாக மாற்றிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய அன்பும் காதலும் மட்டும்தான். நாம் காதலை கொண்டாடியாகணும். இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் காதல் என்பது சமூகத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கின்றது பார்த்துட்ருக்குறோம். காதல் என்பதை மறுக்கக்கூடிய ஒரு சாதிய வெறியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் காதலை கொண்டாட வேண்டிய தேவை நமக்கு சமூகத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். காதலும் வீரமும் நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்ட இடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து காதலிக்கிறவனை வெட்டி கொலை பண்ணுறதும் அவன் தலையை வெட்டி எடுக்கிறதும் போன்ற ஒரு வன்முறைகள், காதலிக்கிறவனை வெறுக்கக்கூடிய, காதலனுக்கு மேலே எனக்கு கிடைக்கலன்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை முழுவதுமாக அழிக்கக்கூடிய அந்த வன்மம், இதெல்லாம் நம்ம சமூகத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காதலை பற்றியான இதில் தூய்மை புனிதம் அப்படிலாம் இல்லை, இயல்பான ஒன்று. காதல் என்பது இயல்பான ஒன்று. அந்த இயல்பை பற்றி நம்ம பேச வேண்டியது. அது மனிதனுடைய இயல்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய இயல்பு. ஒட்டுமொத்த உயிரினங்கள் காதல் இல்லைனால், அன்பு இல்லை என்றால், நேசம் இல்லை என்றால் இருந்துவிட முடியாது. அதையெல்லாம் கொடுத்த இந்த திரைப்பட குழுவினருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் என் சார்பாகவும் மேப்பது நிலைக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.